ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக்னமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல இன்டர்வியூ கொஸ்டின் பத்தி பார்க்க போறோம். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் பிளஸ் பிளஸ் அப்படிங்கறதா இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பை ஒன். அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை ஒன் பை ஒன்னா இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் ஆகுது. சின்டாக்ஸ் பிளஸ் பிளஸ் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் பிளஸ் 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 வேரியபிள் நேம் அப்படிங்கிறது ப்ரீஃபிக்ஸ். அதாவது ஆப்பரேட்டர் முன்னாடி இருந்து ஆப்பரண்ட் வேரியபிள் பின்னாடி இருந்ததுன்னா அது ப்ரீஃபிக்ஸ். வேரியபிள் நேம் பிளஸ் பிளஸ் வேரியபிள் நேம் முன்னாடி இருந்து ஆப்பரேட்டர் பின்னாடி இருந்ததுன்னா அது போஸ்ட்ஃபிக்ஸ். அதாவது ஆப்பரண்ட் ஃபர்ஸ்ட் இருந்து ஆப்பரேட்டர் பின்னாடி இருந்ததுன்னா அது போஸ்ட்ஃபிக்ஸ். இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் எக்ஸாம்பிள்ஸ் இது ரெண்டும் என்டர் ஃபைல்ஸ். இந்த இடத்துல மெயின் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நான் ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ் இதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் அசைன்மெண்ட். போஸ்ட்ஃபிக்ஸ் அசைன்மெண்ட்னா என்னென்னா, இந்த இடத்துல ஏவோட வேல்யூ பிக்கு இனிஷியஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ ஒன்று இருக்குன்னா அந்த ஒன்றுங்கிற வேல்யூ பிக்கு இனிஷியஸ் ஆகிட்டு அப்புறமா தான் இந்த பிளஸ் பிளஸ் ஆப்பரேட்டர் நடக்கும். அப்புறமா தான் ஏவோட வேல்யூ டூன்னு மாறும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப்ல ஏவோட வேல்யூ டூன்னு இருக்கும், பியோட வேல்யூ ஒன்றுன்னு தான் இருக்கும். திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று, பி பி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் ஏ. இது வந்து ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளஸ் பிளஸ் ஆப்பரேட்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் பிக்கு இனிஷியஸ் பண்ணும். இப்போ ஏவோட வேல்யூ டூன்னு மாறிட்டு அந்த டூங்கிற வேல்யூ பிக்கு போகும். பிரிண்ட் ஆஃப்ல பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் டி பிரிண்ட் ஆஃப்ல ஏ கமா பியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூன் டூ, பியோட வேல்யூன் டூ. டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் இஸ் யூஸ்டு டு டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பை ஒன். அதாவது டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூவை ஒன் பை ஒன்னா குறைக்கிறதுக்கு. திஸ் இஸ் த சின்டாக்ஸ் மைனஸ் மைனஸ் வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் மைனஸ் மைனஸ். திஸ் இஸ் ப்ரீஃபிக்ஸ், திஸ் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ். டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் எக்ஸாம்பிள்ஸ் எட்டர் ஃபைல்ஸ் மெயின் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்டு ஏ சீக்குவல் ஒன்றுன்னு டிக்ளேர் பண்ணி இனிஷியஸ் பண்ணியிருக்கேன். பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் மைனஸ். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு பிக்கு இனிஷியஸ் ஆகும், அதுக்கப்புறமா தான் ஏவோட இந்த மைனஸ் மைனஸ் ஆப்பரேட்டர் பர்ஃபார்ம் ஆகும். இப்போ பிக்கு ஒன்று அசைன் ஆனதுக்கு அப்புறமா ஏவோட வேல்யூ குறையும். மெமரியில் இப்போ ஏவோட வேல்யூ ஜீரோன்னு மாறிடும். இப்போ ஏபியை பிரிண்ட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஜீரோன்னு வரும், அப்புறமா பியோட வேல்யூ ஒன்றுன்னு வரும். திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். மெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஏ ஈக்குவல் ஒன்றுன்னு இனிஷியஸ் பண்ணியிருக்கேன். பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ஆப்பரேட்டருக்கு ப்ரியாரிட்டி அதிகம். இப்போ ஏவோட வேல்யூ ஜீரோன்னு ஆனதுக்கப்புறமா பிக்கு செட் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ. பிரிண்ட் ஆஃபில் ஏபியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் என்டர் ஃபைல்ஸ். மெயின் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்டு ஏ ஈக்குவல் ஒன்று நிசைஸ் பண்ணியிருக்கேன். பி ஈக்குவல் ரெண்டு நிசைஸ் பண்ணியிருக்கேன். சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ். இப்போது இந்த இடத்துல ஒன்றுங்கிற வேல்யூ தான் செட் ஆகும். ஏவோட வேல்யூ மெமரியில் டூன்னு மாறிடும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பி. இப்போது பியோட டூங்கிற வேல்யூ ஒன்றுன்னு மாறி இந்த இடத்துல செட் ஆகும். இப்போது இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துலையும் ஒன்று, ரெண்டும் ஆட் ஆனால் டூ. சியில் டூன்றது செட் ஆகும். ஏல டூ செட் ஆகும், பியில் ஒன்று செட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆஃபில் ஏபிசியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏல மெமரியில் செட் ஆகிக்கிற வேல்யூ டூ, தென் பி வந்து ஒன், சி வந்து டூ. திஸ் இஸ் த அவுட் புட். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.